Hi friends, welcome to Kalvi Sevai. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 எக்ஸாம்க்கு தேவையான மாதிரி வினா விடைகள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வரலாறுல இருந்து பழங்கால இந்தியா. கீழ்கண்ட அரசர்களுள் யார் கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார்? விடை சமுத்திரகுப்தர். பின் வருவனவற்றை முறையான காலவரிசைப்படுத்துக. விடை வந்து சி தான் இதுக்கு விடை. மௌரியர்கள், சுங்கர்கள், குஷாணர்கள், குப்தர்கள். நிஷ்கா என்பது விடை வந்து ஏ, ரிக்வேத கால நாணயம். 44. இவர்களில் யார் சமண சமயத்தை பின்பற்றவில்லை? விடை வந்து 4 மட்டும், பிந்துசாரார். கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்வு செய்க. விடை வந்து தில்வாரா, மவுண்ட் அபு, கஜரகோ, சமண கோயில், கழுகுமலை, சமண சிற்பங்கள். விடை வந்து டி, தில்வாரா, மவுண்ட் அபு, கஜரகோ, சமண கோயில், கழுகுமலை, சமண சிற்பங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். காரணம், நந்த வம்சத்தின் கடைசி அரசன் தனநந்தர். இதுக்கு வந்து பி வந்து ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. நடனமாடும் பெண்ணின் உருவம் கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து மொஹஞ்சதாரோ. விடை வந்து டி, மொஹஞ்சதாரோ. பெரும்பாலான சமண இலக்கியங்கள் எழுதப்பட்ட மொழி? விடை வந்து பி, பிராகிருதம். தேவி சந்திரகுப்தம் என்ற நூலின் ஆசிரியர்? விடை வந்து சி, விசாகதத்தர். சங்க காலத்தில் வழக்கில் இல்லாத அமைப்பு எது? விடை வந்து ஏ, அடிமை முறை. எந்த மாநாட்டில் புத்த சமய இலக்கியங்களுக்கு வடமொழியாம் சமஸ்கிருதத்தை உரிய மொழியாக்கிற்று? விடை வந்து டி, நான்காம். ஆரியர்களிடம் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது என்பதை எதன் மூலம் நாம் அறிகிறோம்? விடை வந்து யஜுர்வேதம். தக்காணத்தில் புத்த மத மையங்களுள் புகழ் பெற்றவை எவை? அமராவதி நாகார்ஜுன கொண்டா. மௌரியர்கள் காலத்தில் புகழ்பெற்ற கல்வி மையம் எது? விடை வந்து ஏ, தட்சசீலம். ராஷ்டிரகூடர்களின் தலைநகரம் எது? மான்யகேட் மகாராஷ்டிரம். ஆரியவர்த்தம் என்று அழைக்கப்பட்ட பகுதி எது? விடை பி கங்கை சமவெளி. உபநிஷத்துக்கள்? விடை ஏ, இந்து மதத்தின் தத்துவங்களுக்கு அடிப்படையாக உள்ளது. கீழ்கண்ட இலக்கியங்களை காலத்தின்படி வரிசைப்படுத்துவோம். விடை பிங்கிறதான் விடை. ரிக்வேதம், பகவத்கீதை, முத்ராராட்சம், ரகுவம்சம். எல்லோராவில் உள்ள சிவன் கோயிலை கட்டிய ராஷ்டிரகூட மன்னர் யார்? விடை சி முதலாம் கிருஷ்ணர். ரவிகீர்த்தி என்பவர் ஒரு விடை வந்து ரவிகீர்த்தி என்பவர் வந்து வைணவ கவிஞர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.